போறேன். அதுக்கு உருளைக்கிழங்கு, கேரட், காலிஃப்ளவர், பட்டாணி எல்லாத்தையுமே மேஷ் பண்ணிக்கோங்க வேக வச்சு. இப்போ பாவ் பாஜி மசாலா செய்ய போறேன். கொஞ்சம் நெய் ஊத்திக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ண ஆனியன் போட்டுக்கோங்க. இப்போ கேப்சிகம் போட்டுக்கோங்க. நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. கட் பண்ண டொமேட்டோ போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ பாவ் பாஜி மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ மேஷ் பண்ண வெஜிடபிள்ஸ் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ் வேக வச்சு தண்ணியை ஊத்திக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிட்டு பாவ் பாஜி மசாலால ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. இது அப்படியே 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. சேவ் வித் பாவ் பாஜி பன்.